டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தமிழை போல் ஆங்கிலம் வாசிக்க பயிற்சி பாடம் 30. இந்த பாடத்தில் சில வார்த்தைகளை வாசிக்கும் பயிற்சி, முக்கியமான வார்த்தைகளை வாசிக்கும் பயிற்சி. இதில் ஷன் அப்படின்னு முடியக்கூடிய வார்த்தைகளாக நாங்கள் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பாடம். இதில் முதலாவது ஆங்கில வார்த்தைகள், அடுத்தது அவற்றுக்கான தமிழ் அர்த்தமும் கொடுக்கப்பட்டிருக்கும். மறுபடியும் அதே வார்த்தையை கொடுத்துருக்குறோம், அதுக்கு பக்கத்தில் வந்து உச்சரிப்பு எழுத்துக்களை கொடுத்துருக்கோம். ஃபெனட்டிக்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் இவற்றை நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது சிலருக்கு தெரியும், ஓரளவு படிச்சிருப்பீங்க, ப்ளஸ் டூ அல்லது காலேஜ் லெவல் உள்ளவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா கூட பரவாயில்ல, இந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்பை மாத்திரம் நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ இதை முதலாவது தடவை கேட்கும்போது, இந்த காணொலியை முதலாவது தடவை போட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் திருப்பி சொல்ல வேண்டாம், அந்த வார்த்தைகளை மாத்திரம் கவனியுங்க. அடுத்த தடவை நீங்கள் அதே வீடியோவை போட்டு பாருங்கள். மறுபடியும் போடும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்கள், நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய மனதில் அது நன்றாக பதியும், அந்த சரியான உச்சரிப்பு பதியும். இந்த அர்த்தத்தையும் நீங்கள் படிச்சுக்கலாம். இதையே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே கொடுக்குறோம். இந்த வார்த்தைகள், அர்த்தங்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்பொழுது நம்ம பாடத்துக்குள்ளே செல்லலாம். இந்த வார்த்தைகளை பாருங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஷன் என்று தான் முடிகின்றன. பொதுவாகவே இப்படி இந்த ஷன் அப்படிங்கிற உச்சரிப்பில் முடிகிற வார்த்தைக்கு முன் உள்ள அந்த சிலபில் அழுத்தி உச்சரிக்கணும், அதற்கு முந்தி உள்ள உச்சரிப்பை சற்று அழுத்தமாக உச்சரிக்க வேண்டும். இது வந்து நான் வாசிக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்பொழுது வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, முதல்ல வந்து அந்த ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை, அடுத்து அதனுடைய தமிழ் பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது, அதை அடுத்து மறுபடியும் அதே இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருக்கோம், அதே ஆங்கில வார்த்தை, அதை அடுத்து இந்த உச்சரிப்புக்கான எழுத்துக்கள், சரியா, அதாவது ஃபனட்டிக் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த எழுத்துக்களை பார்த்து கூட ஒவ்வொரு வார்த்தையினுடைய உச்சரிப்பை சொல்ல முடியும். இந்த எழுத்துக்கள் புரியலைன்னா கவலைப்பட வேண்டாம், அதை குறித்து நாங்கள் வேறு சில காணொலிகளில் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். இப்பொழுது இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி இதனுடைய இந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்புகளை கற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது இந்த வார்த்தைகளை பார்க்கலாம். முதல் வார்த்தை ஓஷன், அடுத்துள்ள வார்த்தை ஆக்ஷன், லோஷன், மோஷன், நேஷன், ரேஷன். இந்த வார்த்தையினுடைய சரியான உச்சரிப்பு ரேஷன். ஆங்கிலேயர்களும் அமெரிக்கர்களும் இதை ரேஷன் என்று தான் உச்சரிக்கிறார்கள். இந்தியர்கள், சில இந்தியர்கள் இந்த வார்த்தையை ரேஷன் அப்படிங்கிறாங்க. சரியான உச்சரிப்பு ரேஷன். இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகள் முதலிலிருந்து வாசித்து வருகிறேன். குஷன், ஃபேஷன், ˈmænʃən, ˈpæʃən, ˈstation, ˈtɛnʃən. இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்களேன். இதில் உள்ள வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், அவற்றையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆடிஷன், creation, dilution, donation, magician, musician. omission, relation, addiction,
கமிஷன், எஜுகேஷன், ஈவல்யூஷன், இறுதியாக இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன். எக்ஸ்கர்ஷன், எக்ஸ்பான்ஷன், எக்ஸ்டென்ஷன், இன்ஜெக்ஷன், இன்வென்ஷன், வேரியேஷன். இந்த காணொலியை நீங்கள் இரண்டாம் முறை போட்டு பாருங்கள். அப்பொழுது அந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்கள். இந்த வார்த்தைகள் பெரும்பாலும் ஷன் என்று முடிகிறது, சில வார்த்தைகள் மாத்திரம் ஜன் என்று முடிகிறது. இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. இது உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதற்கு முந்தைய காணொலியையும் பாருங்கள். இதே மாதிரி இதுவரைக்கும் நாங்கள் 29 காணொலிகள் போட்டிருக்கிறோம். அவற்றையும் நீங்கள் பாருங்கள். எங்கள் சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மீண்டுமாக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.